காணொளி மூலம் என்னை கண்டு கொண்டிருக்கும் கௌரவத்திற்குரியவருக்கு எனது முதல் வணக்கம். இன்று எனது தலைப்பானது காகிதங்களே தேடும் கவிதைகளை தந்த மகாகவி பாரதி சொன்ன பெரிதினும் பெரிதுகேள் என்ற வாக்கியமாகும். பெண்களுக்கு விடுதலையானது மலையிலிருந்து உதிர்கின்ற சிறு சிறு கற்கள் போன்று கிடைத்துக் கொண்டிருந்த காலம் அது. அன்று பாரதி பெண்களை நோக்கிச் சென்றார், பெண்ணே, இன்று உன்னை அடுப்படியிலிருந்து விடுதலை செய்வார்கள், போதாது கேள். நாளை உனக்கு சமுதாயத்தில் ஒரு இடம் அளிப்பார்கள், போதாது கேள். நாளை உனக்கு சொத்துரிமையும் அளிப்பார்கள், போதாது கேள் என்று கேட்க கேட்கத்தான் பெண்களுக்கான உரிமையும் கடமையும் அவர்களை நாடி வரும் என்று பெண்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் பெண்களை போராட வைத்த, அவர்களை உள்ளிருந்து போராட வைத்த வாக்கியமாகும் இவ்வாக்கியம். பெரிதினும் பெரிதிகேள் என்பது பெரியதை அடைவதல்ல, நீ அடையும் வரை அது உனக்கு பெரியதாக இருக்க வேண்டும், அடைந்த பிறகு அதுவே உனக்கு சிறியதாக இருக்க வேண்டும். பெரியதை அடைய வேண்டும், அடைய வேண்டும் நீ என்று நீ அடைய துடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டிற்காக, முதல் படத்திலேயே ஆஸ்கார் விருது பெற்று விட்டதால் இதுவே பெரியது என்று நினைத்திருந்தால் 2007 லிம்கா புத்தகத்தில் ஒரு இசைக்காக ஒரு இந்தியனாக நுழைந்திருக்க முடியாது ஏ ஆர் ரகுமான் அவர்களால். இவ்வளவு ஏன் 2010 இந்திய நாட்டின் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்க முடியாது? இரண்டாவதாக, 5 சேதமடைந்த காலை வைத்துக் கொண்டு தன்னால் இப்பொழுது நடக்க முடிகிறதே, இதுவே பெரியது என்று நினைத்திருந்தால் 2016 ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றிருக்க முடியாது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தங்கவேலு மாரியப்பனார். தமிழக அரசியலே பெரியது, இதுவே சிறந்தது என்று இங்கேயே இருந்திருந்தால் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படும் கர்ம வீரர் காமராஜர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். இவ்வளவு ஏன் ஒரு திருநங்கையாக பிறந்து இந்த சமுதாயத்தில் பிறரை போல் தானும் வாழமேன் என்ற ஆசையை கொண்டு வாழ்வதே மிகவும் கடினம், அதுவே சிறந்தது, அதுவே பெரியது என்று நினைத்திருந்தால் 2019 பரதநாட்டியத்திற்காக பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்க மாட்டார் சகோதரி, திருநங்கையான சகோதரி நர்த்தகி நடராஜன் அவர்கள். எடுத்துக்காட்டு பட்டியலில் ஏனையதாக இடம்பெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். முதலில் நம்மை சுற்றி நாம் ஒரு வட்டம் போட்டு வைத்திருக்கிறோமே, என் வாழ்வில் இந்த நிலையை நான் அடைந்து விட்டால் அதுவே போதும், எனக்கு அதுவே போதும் என்று அந்த இடையில் இந்த வட்டத்தை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால், இருப்பது போதும் என்று இருதயத்தை கல்லாக்கி கண்ணீருடன் வாழ்வதை விட இன்னும் பெறுவது சிறந்ததென்று பறவை போல் சிறகடிக்க வேண்டுமடா. என்னிடம் எதுவுமே இல்லை என்றால் கூட நீ ஒன்றை உருவாக்க வேண்டும், உருவாக்கியதை பெரிதாக்க நீதான் உழைக்க வேண்டும், நீ உழைத்ததை பிறரிடம் சொல்லும் பொழுது அவர் உறைந்திட வேண்டும். அப்படி என்றால் எதுதான் பெரியது, எதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்றால், அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, கனவு காணுங்கள், கனவானது உன் தூக்கத்தில் வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது என்பதை போல பெரிதினும் பெரிதுகேள் என்பதும் ஓர் கனவுதான். இக்கனவானது உன்னை தூங்க விடாது, பிறர் சொல்வதை கேட்டு உன்னை துயரப்பட விடாது. இது சொல்லும் கஷ்டங்களை காலில் போட்டு மிதி, வெற்றிகளை வேலில் ஏந்து புடி, ஆனால் தலையின் கிரீடத்தை காலியாக வை. ஏனென்றால் என்று ஒருவன் தன் முதல் வெற்றியை தலையில் கிரீடமாக வைக்கிறானோ அவன் கிணற்று தவளை போல கடலை விட தன் கிணறுதான் பெரியது என்பதை போல பல வெற்றிகளை காட்டிலும் இவ்வெற்றியை எனக்கு பெரிதென நினைப்பான். உழைப்பாரே வாருங்கள் என சொல்லி உழவில்லை எனில் உயிரிலே சொல்லும் இந்த உண்மையான குரல் விடைபெறுகிறேன். வணக்கம்.